வணக்கம் நான் தேவேந்திரன் பேசுகிறேன் வீட்டுக்கு ஒரு வர்த்தக நுணுக்கங்களில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடான நியூஸுங்க இப்போ லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஓரளவுக்கு பிரேக் டவுன் ஆனாலும் செவன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடை பட் ஆனால் அதுக்கு மேலே க்ளோஸ் கொடுக்க முடியல அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியும் வந்து அபோ தேர்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் கொடுக்க முடியல இனி ஒரு நாட்களில் இது எப்படி இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீட்டு குரூப் கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறோம் அபவ் டென் லேக்ஸ்க்கு மேலே உள்ள அக்கௌண்டுங்களை மெயின்டைன் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் மெடிக்லைம் லைஃப் இன்சூரன்ஸ் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் தகுப்பிடுதான் மெயில் அனுப்பிச்சு உங்களுடைய இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறோம் யாருக்கெல்லாம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுடைய கண்டெக்ட் டீட்டெயில்ஸை மெயில் அனுப்புங்க நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்க முதல் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்மானி இது தாங்க என்ன ஜெஃப் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு அதில் முகேஷ் அம்பானி சொத்து மதிப்பு அண்ட்ரட் பில்லியனாக உயர்வு ஸோ அந்த அண்ட்ரட் பில்லியனுடைய இதில் கிளப்பில் வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டாருங்க ஒரு இந்தியனாக அவர் வந்து ஜாயின் பண்ணதுக்கு நம்ம கண்டிப்பாக பெருமை தான் இதில் படணும் அதாவது ஜெஃப் போசஸ் எலன் மாஸ்க் ஆகியோர் இருக்கும் அண்ட்ரட் மில்லியன் டாலர் கிளப்பில் முதல் முறையாக முகேஷ் அம்பானி சேர்ந்துள்ளார் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது இடத்தை இந்தியாவின் முகேஷ் அம்பானி பெற்றுள்ளார் வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு மொத்த சொத்து மதிப்பு நூற்றி ஒன்று பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க ஸோ இப்போது அவருடைய இது நம்ம கடந்த ஒரு மாதமாகவே அவருக்கு டெய்லி நியூஸ் வருதுன்றதை நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு அது இருக்கும் போதே சொன்னோம் அக்குபை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபர்ஸ்ட்டு டார்கெட் அதுக்கப்புறம் த்ரீ ஃபைவ்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் ஆல் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்காரு இன்னும் அவருக்கு மேலே மேலே அவருடைய பிஸ்னஸை அவங்க டெவலப் பண்ணுறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதால இன்னமும் ரிலையன்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா விற்பனை மூலம் மத்திய அரசுக்கு லாபமாக நஷ்டமாக உண்மை இதுதான் அப்படின்னு ஒரு நியூஸுங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி டாடா சன்ஸ் வந்து ரொம்ப டாடா சென்ஸ் ஸ்பைஸ் ஜெட்டும் பண்ணுறாங்கட்டு அதில் டாடா சன்ஸ் வாங்கிட்டாங்க அதில் டாடா சன்ஸ் நிறுவனத்தின் கிளை நிறுவனமான டேலஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி சுமார் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் தொகைக்கு ஏர் இந்தியாவை கைப்பற்றியுள்ளது இது கைப்பற்றினாலும் அவங்களுடைய அசையா சொத்து எல்லாமே கவர்மெண்ட்டு தான் பராமரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது கவுர்மெண்ட் இதுடைய கடன் தொகையான நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தொம்போது கோடி ரூபாய் கவுர்மெண்ட்டுக்கு நஷ்டங்க இதாக கவுர்மெண்ட் தான் பே பண்ணணும் பட் இருந்தாலும் இதில் என்ன பெனிஃபிட்னா இதுக்கு வந்து க பேங்க்குடைய உத்தரவாதம் இருக்கிறதால இதை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபது கோடின்னு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு கோடி ரூபா வருஷத்துக்கு போக இருந்த ஒரு இதை இவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இனிமேல் டாட்டா இதை எடுத்துருக்கறதால அவங்க ஒரு மூணு கம்பெனியை ஒன்று சேர்த்து பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி இதில் பெரிய சக்ஸஸாக இந்த ஏர் இண்டியாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மறுநாட்களில் தான் தெரியும் இது ஆனால் இது ஒரு டாடா குரூப்புக்கு ஒரு நல்ல நியூஸுங்க அடுத்து பார்த்திங்கன்னா அடிமாட்டு விலைக்கு அரசின் விமான நிலையத்தை வாங்கும் கௌதம் அதானி அதாவது கௌதம் அதானியுடைய ஒர்க் ஒன் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா விமான நிலையங்கள் வாங்கி அதை பராமரிக்கிறது தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஊழியர்கள் அமைப்பு தற்போது பிரதம பிரதமருக்கு அனுப்பிய கடிதத்தில் மங்களூரு லக்னோ மற்றும் அக அகமதாபாத் ஆகிய மூணு விமான நிலையத்தின் சொத்துக்களை கைப்பற்ற அதானி குழுமம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கௌதம் அதானி வெறும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது புள்ளி எண்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு மூணு விமான நிலையத்தையும் கைப்பற்றியுள்ளார் அப்படின்னு அவங்க வந்து ஒரு கடிதம் அமைச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களூர் விமான நிலையத்தினுடைய கரெக்டான மதிப்பு முந்நூற்றி அறுபத்தி மூணு கோடி ஆனால் இவங்க வாங்கினது எழுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு கோடி அதே போல் லக்னோவுடைய விமான நிலையத்தின் மதிப்பு வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி இவங்க கொடுத்தது நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடியாங்க அதே போல் அகமதாபாத் வந்து முன் விமான நிலையத்தின் மதிப்பு வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி இவங்க கொடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தோரு கோடி இதன் மூலம் மத்திய கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு விமான நிலையத்தில் மட்டும் எட்நூற்றி முப்பது புள்ளி பதினெட்டு கோடி அரசுக்கு நஷ்டம் என தெரிய வந்துள்ளது ஸோ இதை வந்து இந்த அமைப்பு கேட்டிருக்காங்க இதுக்கு மத்திய கவர்மெண்ட் என்ன பதில் சொல்கிறாங்க இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னான்றது வரும் நாட்களில் தான் தெரியும் இது மட்டும் இல்லாமல் அவர் புதுசுசாக இன்னமும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக அதுவும் அவருக்கு தான் கிடைக்கும் இந்த அமௌண்ட்டு அவருக்கு பெரிய தொகையே கிடையாது கண்டிப்பாக பேசி அதில் செட் பண்ணாங்கன்னா அதை ஈஸியாக அவர் கொடுத்துட்டு போயிடுவாருங்க இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் பேடான ஒரு நியூஸாக தான் இருக்கும் இதை வரும் நாட்களில் இது எப்படி இதை வந்து அவர் பண்ண போகிறாருன்றது பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அரசு திட்டத்தை கைப்பற்ற துடிக்கும் டிசிஎஸ் அடிதூள் ஃபிஃப்டி மில்லியன் டாலர் டீல் ஸோ அமெரிக்கா அரசின் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் துறையில் ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஐடி சேவை திட்டத்தை அமெரிக்கா அரசு வந்து அறிவிச்சிருக்குங்க இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா கேப் ஜெமினியிலேருந்து அக்சல்ஜார் வரைக்கும் பல நிறுவனங்கள் போட்டி போடுறது அதோடு சேர்ந்து டிசிஎஸ் இருக்குங்க இந்த மாபெரும் ஐடி சேவை திட்டத்தில் டிசிஎஸ் எழுபத்தஞ்சி முதல் நூற்றி இருபத்தஞ்சு கான்ட்ராக்டர்களை பெற முடிவு செய்து அதற்கான விருப்ப விண்ணப்பத்தை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்க நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி டீசர்ஸ் அமெரிக்க நேஷனல் இன்ஸ்டியூட்னு சொல்லி அவங்க இருக்கிறதால இதை மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா அவங்க அங்கே சப் கான்ட்ராக்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த டீல் மட்டும் டீச்சர்ஸுக்கு கிடைச்சா இன்னும் பெரிய அளவுக்கு அது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்தால் லாங் டர்முக்கு டீச்சர்ஸ் ஆக்குப்பை பண்ணுறதுல தப்பே இல்லைங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையுடைய நிஃப்டி அண்ட் ஓப்பன் ஐ லோவாக பார்ப்போம் நிஃப்டியுடைய ஹை செவன்டீன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஒன் லோ பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி க்ளோஸ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் நைண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டொவெண்ட்டி பேங்க் நிஃப்டி ஹை தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் நாட் ஃபைவ் லோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோர் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் செவன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி ஃபைவ் பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க சரிங்க நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல் எழுதியிருக்க நோட் பண்ணிக்கோங்க टुमारो लवल्स लवन ट्वेंटी वन निफ्टी लवल्स रेसिसन सेवनटीन तउस नयन सिक्सटी रेसिसी तेडी सपोर्ट वन सेवनटीन तवसड एट हंड्रेड सपोर्टू सेवनटीन तवस ट्वेंटी बैंक निफ्टि लेवल्स रेसिसन थर्टि यू थ्री हंड्रेड सपोर्ट वन तर्टी सेवन थ्री हंड्रड्ड सपोर्ट तर्टि सिक्स एयट हंड्रेड तेलवा काट नोट पाकिंफे நாளைக்கான லெவல்ஸ் சரிங்க இப்போது அடுத்த வாரம் நாளைக்கே டீச்சர்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காருங்க பட் ஆனால் அவங்க எப்படி ஓப்பன் ஆக போகிறாங்கன்றது நாளைக்கு தான் தெரியும் ஏகப்பட்ட டீலிங் ஏகப்பட்ட ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க ஸோ அதால் அவங்க பெரிய அளவுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அப்பர் சைட்னால் கண்டிப்பாக நிஃப்டி எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் அவங்க இறங்கினாலும் நிஃப்டி பெரிய அளவுக்கு கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் அதை கண்டினியூ பண்ணி வர புதன்கிழமை இன்ஃபோசிஸ் தரா ஸோ அடுத்த வாரம் ஃபுல்லாக ஐடி உடைய ரிசல்ட் இருக்குங்க அதுவும் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு நெக்ஸ்ட் வீக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த இதில் பேங்க் செக்டார் எல்லாருமே இவங்களுடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா நிஃப்டி பெரிய அளவுக்கு கீழே விழாத அளவுக்கு பேங்க் நிஃப்டியை சப்போர்ட் பண்ணி பேங்க் நிஃப்டி மேலே வர்றதுக்கு சப்போஸ் ஐடி ஃபால் ஆனால் பேங்க் நிஃப்டி மேலே வரதுக்கும் சப்போஸ் ஐட்டியும் மேலே ஏறி நிஃப் நிஃப்டியும் மேலே ஏறினா பெரிய அளவுக்கு நிஃப்டி மேலே வர்றதுக்கும் பேங்க் நிஃப்டி மேலே வர்றதுக்கும் வாய்ப்புகள் அடுத்த வாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஸோ இனிமேல் நம்ம எல்லாமே ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் மார்க்குடைய மூமெண்ட் இருக்கும் அதால் எல்லோருமே அவங்கவுங்க ஃபோக்கஸ் பண்ணுற கம்பெனியோட ரிசல்ட் டேட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டாவது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு செக்டாரை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாங்க செக்டாரே நான் சொல்கிறேன் அதில் அவேசன்ஸ் அவேசன் செக்டார் அதாவது ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட துறை இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க ஏன்னா இப்போது தடுப்பூசி ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு ஸோ ஃப்ளைட்டுங்கள்லாம் லோக்கலில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு சப்போஸ் இன்டர்நேஷ்னல் ஓப்பனானால் கண்டிப்பாக இந்த துறை பெரிய அளவுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோங்க இண்டிகோ இப்போ உடைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி டூ இதை நீங்கள் லாங் டேமில் ஆக்குபை பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து அவர் மேலே வந்தால் த்ரீ தௌசண்ட் ஃபஸ்ட்டு டார்கெட் அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரெண்டாவது செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் சுற்றுலா சம்மந்தப்பட்டதுங்க ட்ராவல்ஸ் அதில் ஈஸி ட்ரிப் அது வந்து இப்போ க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ல க்ளோஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் இந்த லெவலில் ஆக்குப்பை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் செவன் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் டார்கெட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு செக்டார் மட்டும்தான் கொரோனாவால் ஏறாமல் இருக்குது இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிதுன்னா இந்த ரெண்டு செக்டாருமே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதால் இதை ஃபோக்கஸ் பண்ணால் இப்பயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது பெரிய அளவுக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்க வீட்டுக்குறிஞ்சு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் ஒரு ட்ரைனிங் நீங்கள் எந்த ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருந்தாலும் உங்கள் அட்வைஸர் கேட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மெயிலையும் கமெண்ட்ஸ்லாம் கேளுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் புதிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்மளுடைய வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் வந்து போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்